தூர்தர்ஷன் லோகோ வண்ணம் மாற்றிய விவகாரம் தொடர்பாக காவி வண்ணம் என்பது தியாகத்தின் வண்ணம் என தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்டாலினுக்கு பதில் அளித்துள்ளார். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மத்திய அரசின் ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் புதிய லோகோவை வெளியிட்டது. இந்த புதிய லோகோ சிவப்பு நிறத்தில் இருந்து காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். சிவப்பு வண்ணத்தில் இருந்து காவி கலருக்கு மாற்றப்பட்டது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எதிர்கட்சிகள் பாஜகவை கடுமையாக சாடி வருகின்றனர். இப்படியான நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷ்வாணி என சமஸ்கிருதமாக்கினார்கள். பொதிகை என்ற அழகிய தமிழ் சொல்லையும் நீக்கினார்கள். தற்போது தூர்தர்ஷன் லோகோவிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள். தேர்தல் பரப்புரையில் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம் தான் இவை. இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகு கொண்டு எழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பதிலளிக்கும் வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான பதிவில் அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற சமஸ்கிருத பெயர் வைப்பதா என்ற கேள்வி கேட்கும் ஸ்டாலின் அவர்களே, ஆகாஷ்வாணி என்ற பெயர் உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தே உள்ளது. எப்போது உங்கள் குடும்ப தொலைக்காட்சியான சன் டிவி என்ற ஆங்கில பெயரை தமிழாக்கம் செய்ய போகிறீர்கள்? டிடி பொதிகை என்ற பெயரை டிடி தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்து தமிழுக்கு தானே பெருமை சேர்த்துள்ளார்கள். காவி என்பது தியாகத்தின் வண்ணம், நம் பாரத தேசத்தின் தேசிய கொடியில் முதன்மை வாய்ந்த காவி. அந்த வண்ணத்தில் லோகோவினை மாற்றுவது தவறில்லையே என தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.